சரி பாப்பா அவ சமைக்கிட்டு நீ தலைக்கறி செய்யி. சரி மாமா. சரி பா, நான் சொன்னா சேரிங்க கேக்குது, நீ தான் கேட்க மாட்டேங்கிற. ஏய் இருங்க இருங்க, பெருக்கு சண்டை போட்டுருக்கீங்க. வயிறு பசிக்குது, எதுக்கு இப்படி சண்டை போட்டுறீங்க? சண்டை போட சரி இருங்க, யாரோ ஒருத்தர் சமைங்க. ரெண்டு பேருமே சமைங்க, ஆளுக்கு ஒரு டிஷ் செய்யுங்க. ஏப்பா இதுக்கு மேல ஒரு அக்கா கிடைக்குமா? அவதான் எல்லா வேலையும் செய்யறாங்க, உனக்கு என்ன? ரெண்டுமே நான் சமைக்கிறேன், நான் சமைச்சா சூப்பரா இருக்கும். அதெல்லாம் தெரியாது, நான் தான் நல்லா இருக்கு. நீ போய் எதுக்குப்பா வேலை? அவங்க அவங்க வீட்டுல வேலை செய்யலும் சண்டை போட்டுவாங்க. நான் செய்யறேன், நீங்க செய்யறேன், ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? சரி நான் சொல்றேன், கோழிக்கறி நீ செய்ய, ஆட்டுக்கறி நீ செய்ய. இங்க பாரு, இப்படியே சண்டை போட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி சட்டியோட கவுத்திடுவேன். ஆமா கம்முனு இரு பாப்பா, நீ கம்முனு சொல்றது மட்டும் கேளு. நீ என்ன பண்ற? தலைக்கறி செய்யற, நீ வந்து கோழிக்கறி செய்யற, ஓகேவா? என்ன சரி பாரு, இப்படி ஒரு அக்கா கிடைக்குது, நீ ஏன் ரெஸ்ட் இருக்க? கால் மேல கால போட்டு சேர் போட்டு உட்காந்து வேடிக்கை வைக்க வேண்டியது சண்டை போட்டு இருக்கு. பாத்தியா எது பாசம் இல்ல? சரி அது முருகையில இல்ல, ரெண்டு பேருமே பாஸ்தான் சமைக்கிறீங்க. சரி யாராவது சமைங்க அப்ப, சாமியில உங்களோட வந்து மல்லு கட்ட முடியாது என்னால. ஊடால வராதீங்களா? சரி பாப்பா அவ சமைக்கிட்டு நீ தலைக்கறி செய்ய. சரி பா, நான் சொன்னா சரிங்க கேக்குது, நீ தான் கேட்க மாட்டேங்கிற.